அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ திருவண்ணாமலை பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய கிரிவலத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி அப்படின்னா திருவண்ணாமலையில் ஒரு எப்போதுமே ஒரு திருவிழா கோலம்தான். எல்லா ஊர்லேயுமே சில நாட்கள் மட்டும்தான் திருவிழாக்கள் நடக்கிறோம். ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும்தான் மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு திருவிழான்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஊர் தான் இந்த திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை மலைக்கெல்லாம் மூத்த மலையாகவும் அக்னிஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை பௌர்ணமி அன்னைக்கு அவர் வீட்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலையை சுற்றி வர்றது தான், அதாவது அந்த சுற்றி வர்றது தான் கிரிவலம் அப்படின்னு பேர் பட்டிருக்கு. அதை உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து பௌர்ணமியில் வலம் வரதை நம்ம பார்க்க முடியும். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூட. இப்போ நம்ம பார்க்குறதும் பௌர்ணமியில் நடந்த கிரிவலத்தோட சில தொகுப்பு தான் இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி. இந்த கிரிவல பாதை மொத்தம் 14 கிலோமீட்டர். இந்திரலிங்கத்தில் ஆரம்பித்து குபேரலிங்கத்தில் முடிஞ்சு முடியும் இந்த கிரிவல பாதை. இந்த கிரிவல பாதை இப்போ நீங்கள் வேணால் பார்க்குற அந்த இமேஜ் தான் மேப்பு. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 கிலோமீட்டர் நம்ம நடந்தது கிரிவலை பாதையை சுற்றி வரணும். இது எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரையும் எல்லோரும் நடக்கிறத நம்மளால் இந்த கிரிவலத்தில் நம்மளால் பார்க்க முடியும். நீ நடந்து போயிட்டுருக்கும்போது பல விதமான கடைகள் இருக்கும், பல பேர் அன்னதானம் போடுவாங்க, இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அதனால் வந்து ஒரு நடக்கிறோமே அந்த 14 கிலோமீட்டர்ன்ற ரொம்ப மான விஷயம் வந்து நம்ம மைண்டில் இருக்காது. நம்ம ஈஸியாகவே வாக் பண்ணுற மாதிரி தான் ஒரு நடக்கும். பல பேர் வந்து நம்ம பல மந்திரங்களும் இது மாதிரி சொல்லிக்கிட்டு கூட நடக்கிறதையும் பார்க்கலாம். பல பேர் வந்து சாதாரணமாக நடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே முக்கியமாக சொல்லணுன்னா, இப்போ நான் கிரிவலை பாதையில் நோட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிவலை பாதை முக்கியமாக தமிழகத்தை தாண்டி இருக்கக்கூடிய சுற்றுலா இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து மக்கள் அதிகமாகவே வராங்க. பாதிக்கு பாதினே சொல்லலாம். முக்கியமாக சொல்லலாம் தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அங்கேருந்து வர கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கிரிவல பாதையில் பல இடங்களில் தமிழ், இங்கிலீஷு, தெலுங்கு மூணு லாங்குவேஜ்மே நேம் போர்டு இருக்குது. இது பார்க்கும்போதே தெரியுது திருவண்ணாமலையில் அதிகப்படியான தெலுங்கு மக்கள் வரதை இதை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவ்வளோ கூட்டம், நம்மளை கிராஸ் பண்ணி ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா 2 பேர் தமிழ் பேசுகிறாங்க, 8 பேர் தெலுங்கு பேசுகிறாங்க, நம்மளால் கேட்க முடிஞ்சுது. ஸோ திருவண்ணாமலையில் பல மாநில மக்கள் வர்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அவங்க நம்ம அங்கே போய் திருப்பதி போய் பல மணி நேரம் நிற்போம், அது போல் அவங்க இங்கே வரந்து நம்மூர் கோயிலில் வந்து உங்கிறது நம்மளுக்கு பெருமையாக இருக்கும். அவங்க ஊருக்கு திருப்பதி, இப்போ திருவண்ணாமலைக்கு வந்து திருப்பதி, ஆந்திரா, அது மாதிரி பக்தர்கள் இங்கே வரும்போது நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. இதுவரை நீங்கள் திருவண்ணாமலையே போகல அப்படின்னா நிச்சயமாக ஒரு தடவையாக போங்க. ரொம்ப 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 ஆன்மீகமான ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்னா பலவிதமான சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான இடம். மலைக்கீழே இருக்கின்றதால மான்களெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் இரவில் நடந்தோம், அந்த இரவு நடக்கும்போது பார்க்க முடிஞ்ச மான்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
நான் சொன்ன மாதிரியே இந்த 14 கிலோமீட்டரில் பலவிதமான கோயில்கள் அமைஞ்சிருக்கும், பலவிதமான லிங்கங்கள் அமைஞ்சிருக்கும். ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம போய் பார்த்து தரிசிச்சுட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். கூட்டான்றது எப்போதுமே கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். உங்களால் முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக நான் உட்காந்து உட்காந்து கூட போகலாம், அப்படி தான் இருக்குது. பல இடங்களில் சேர்ஸ்னால் போட்டே வச்சுருக்காங்க, யார் வேணால் வந்து உட்காரலாம் போல். அதுமாதிரி தண்ணி கவர்மெண்ட் வந்து கிரிவல பாதையில் அதிகமான வாட்டர் ஃபெசிலிட்டி அவைலபிள் பண்ணி தந்திருக்காங்க. பாத்ரூம்ஸ் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ எந்த வித இடைஞ்சலுமே இல்லாமல் நம்ம வாக் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கிரிவல பாதை வந்து எல்லா இடத்துலையும் லைட்ஸ், இது மாதிரி பலவிதமான வசதிகள் வந்து பக்தர்களுக்கு பண்ணி தந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பார்க்க கொஞ்சம் ஆச்சரியமாக வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருந்தது மக்களை. ஸோ இதுவரை நீங்கள் திருவண்ணாமலையே போனது இல்லை அப்படின்னா கிரிவலத்துக்கு நிச்சயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 14 கிலோமீட்டர் நினச்சி யோசிக்காதீங்க, 14 கிலோமீட்டர் எப்படி போனதுன்னு தெரியாது. பலவிதமான சிந்தனைகள் ஓனாலும் சிவபெருமானை நினச்சிட்டு நம்ம நடக்க ஆரம்பித்தா எதுவுமே நம்மளுக்கு தூரம் கிடையாது. அதுதான் நாங்கள் ஃபீல் பண்ணோம், அதுதான் நாங்கள் அடைஞ்சோன்னே சொல்லலாம். நாங்கள் வந்து ஒரு சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு கிளம்பினோம். நாங்கள் ஒரு 10:30-11 மணிக்கு நான் முடிச்சிட்டோம். நாங்கள் பொறுமையாக தான் போயிட்டு வந்தோம். இன்னும் சீக்கிரமாக 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிக்கிற ஆளுங்கன்னா இருக்காங்க. நாங்கள் ஒரு 7 மணிக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு நாங்கள் கிளம்பினோம், ஒரு 10:30 மணிக்கிட்ட தான் வந்துட்டோம். அதேமாரி நாங்கள் போனது வந்து ரொம்ப ஃபெஸ்டிவலான டே, அதனால் பல கோயில்லையும் ஃபங்க்ஷன் வந்தது. அந்த கோயிலோட சாமிகள் வந்து வீதி உலா வந்துட்டு இருந்துச்சு. இது மாதிரி பல நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுவரையும் நீங்கள் போனதே இல்லை திருவண்ணாமலைனா நிச்சயமாக ஒரு தடவை போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். இது திருவண்ணாமலை எப்படி இருக்கு, திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். அது முக்கியமாக இந்த இடம் நான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த இடுக்கு பிள்ளையார் நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்போம், இந்த ஒரு சின்ன இடுக்கு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே பூந்து வர்றத அது பல பேர் அந்த நைட்லேயும் அந்த கிரிவலம் போயிட்டு இருக்கும்போதும் பண்ணிகிட்ருந்தாங்க. பார்க்க ரொம்ப 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 சின்ன இடுக்கு துவாரமாக இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பார்க்கறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. இது அந்த இடுக்கு தான், அந்த இடுக்கு வழியாக வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போது ஜென்ஸோட அதிகமாக லேடிஸ் தான் அந்த வழியாக வந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேர் கிரிவலம் போயிட்டு இருக்கும்போது அதுக்கே க்யூ நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே போயிட்டு அந்த ரொம்ப இடுக்கு ரொம்ப ஷார்ட். அந்த ஒரு அம்மா நாங்கள் பார்க்கும்போது வந்து கூட ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டாங்க வெளில வரத்துக்கு. இது ஒரு இடுக்கு பிள்ளை, அந்த கிரிவல பாதையில் இது ஒரு முக்கியமான ஒரு பிள்ளையார் கோயில், இடுக்கு பிள்ளையார் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைன்னு பார்த்தீங்கனாலே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப வைரலாக இருக்கும். இது மாதிரியான பல கோயில்கள் வந்து கிரிவல பாதையில் இருக்குது. நீங்கள் போகும்போது நிச்சயமாக சின்ன சின்ன கோயில்கள், பல லிங்க கோயில், சிவபெருமானோட கோயில்கள், பல கோயில்கள், பெருமாள் கோயில்கள், எல்லாம் ஏகப்பட்ட கோயில் இருக்குது. நின்று பொறுமையாக தரிசிச்சுட்டு வாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா சுற்றுறோம், 14 கிலோமீட்டர் கடைன்னா சுற்றிட்டு போகிறது வந்து கிரிவலமாக இருக்காது. பொறுமையாக நிதானமாக போயிட்டு பார்க்குறது தான். இதான் நான் சொன்னேன், அந்த வீதி உலாகெல்லாம் பல நடந்துக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் போன நேரம். அப்போ நடந்து ஒரு அம்மனோட கோயில் சிலை வந்து அப்போ வந்த இடம் இது. பல விதமான மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமே. இந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணால் பல இடங்களுக்கு போனால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுவரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னா நிச்சயமாக ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சின்னதாக ஒரு ராசை வரும், இவ்வளோ நாள் நம்ம இதை பார்க்கலையே அப்படின்ற ஒரு சின்ன இஷ்யூ வரும். எங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ கிரிவலத்தை அந்த இடத்துல தான் முடிக்கணும். திருவண்ணாமலை கோயில் கோபுரத்துலேருந்து ஆரம்பித்து திருவண்ணாமலை கோபுரத்துல வந்து முடிப்பாங்க, அதுதான் கிரிவலத்தோட மகிமை. இப்போ நாங்கள் திருவண்ணாமலை ஆரம்பித்து திருவண்ணாமலை கோபுரத்துக்கிட்ட வந்து முடிக்கிறோம். இதுதான் நாங்கள் கடைசியாக வந்த அந்த கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு போல் அந்த பக்கம் யாருமே தடுப்புகள்லாம் போட்டிருந்தாங்க, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 11:00 ஆகுது, 11:00 அப்பயும் சரியான கூட்டம், மக்கள் வெள்ளம்தான். அந்த தூக்கத்து அந்த இரவு நேரத்தில் கூட இவ்வளோ மக்கள் வந்து கிரிவலம் போயிட்டுருக்கிறத இப்போ நம்மளால் பார்க்க முடியுது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான். நீங்கள் போகணும் ஒரு தடவை எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் போனதே எல்லாம் நிச்சயமாக ஒரு தடவையாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போனோம், இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கணுமேன்னு அப்படி நோக்கத்தில் மட்டும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனே கொடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.